இஃப் இருக்குது, ப்ரொவைடட் இருக்குது, இன்கேஸ் இருக்குது, சரிங்களா? இதெல்லாம் ஒன்றுன்ற மாதிரி சொல்ல போகிறோம். நீங்களே அதை எழுதிக்க போகிறீங்க. பாருங்கள் என்ன பண்ணுறோன்ட்டு. இஃப் இஸ் ஈக்குவல் டு, இஃப் இஸ் ஈக்குவல் டு ப்ரொவைடட், இஃப் இஸ் ஈக்குவல் டு இன்கேஸ், சரிங்களா? இதுக்கு ஈக்குவலன்ட் சோ தட் கூட சொல்லலாம். இஃப் இஸ் ஈக்குவல் டு சோ தட். ஸோ நம்ம இது ஒன்று மட்டும் மைண்டில் வச்சுட்டா போதும். மற்றவங்க இந்த நாள் போட்டு பேசினா இதெல்லாம் ஒன்றுன்னு புரிஞ்சுக்கலாம் நம்ம. இஃப் இஸ் ஈக்குவல் டு ப்ரொவைடட், அப்படின்னா ஆனான்னு வரும். இன்கேஸ், இன்கேஸ்னா ஒரு கால் ஒரு வேலை. எகெயின் இஃப் இஸ் ஈக்குவல் டு சோ தட். சோ தட்டுக்கு தமிழில் வந்து அப்படி இருக்கேன்னு வரும். அது வேணால் எழுதிக்கங்க, அப்படி இருக்க. எக்ஸாம்பிள், இஃப் வி வாட்ச் திஸ் ப்ரோக்ராம் வி வில் டாக், இல்லையா? நாங்கள் இந்த ப்ரோக்ராமை பார்த்தோன்னா நாங்கள் பேசுவோம். எகெயின் ஐ ரிப்பீட், இஃப் வி வாட்ச் திஸ் ப்ரோக்ராம் வி வில் டாக். அடுத்தது, வி வில் டாக் ப்ரொவைடட் வி வாட்ச் திஸ் ப்ரோக்ராம் ரெகுலர்லி. ஒரு கால் இந்த ப்ரோக்ராமை நாங்கள் பார்த்தோன்னா பேசுவோம். இன்கேஸ் வி வாட்ச் திஸ் ப்ரோக்ராம் வி வில் டாக். டெலகாஸ்ட் ரெகுலர்லி ஸோ தட் வி கேன் டாக். புரியுதுங்களா? இல்லைன்னா நாங்கள் உங்களை கேட்குறோம், வாட்ச் திஸ் ப்ரோக்ராம் ஸோ தட் யூ கேன் டாக். ஸோ இந்த இஃப், ப்ரொவைடட், இன்கேஸ், ஸோ தட், இது எல்லாமே ஒன்று தான். நாம் வந்து சிம்பிளாக இஃபை வச்சே பேசிடலாம். இப்போ பாருங்கள், இஃப் ஐ ஒர்க், நான் உழைச்சேன்னா கஷ்டப்பட்டு ஹார்ட் போட்டுக்கலாம். இங்கே இஃப் ஐ ஒர்க் ஹார்ட், இஃப் ஐ ஒர்க் ஹார்ட். இப்போ சின்ன பையனை பார்த்து சொல்கிறோம், இஃப் யூ ஒர்க் ஹார்ட், நீ உழைச்சேன்னா இங்கே ஹார்ட் போட்டுக்கலாம். தினைக்கும் உழைச்சிங்கன்னா, இஃப் யூ ஒர்க் டெய்லி யூல் கெட் வேஜஸ். அடுத்தது, இந்த யூ வந்து சின்ன பையன் பெரியவர், அதனால் இஃப் யூ ஒர்க் ஹார்ட்னா நீங்கள் உழைச்சிங்கன்னா. இஃப் இதுக்கப்புறம் யூ போட்டிருக்கோம், ஒரு யூ சிங்குலர் ஒன்று ப்யூ, அதனால தான் ரெண்டு ப்ளூரல், அதாவது ஒரு யூ சிங்குலர் ஒன்று ப்ளூரல், அதனால தான் இந்த ஆல் வேணால் சேர்த்துக்கலாம். இஃப் யூ ஆல் ஒர்க் ஹார்ட்னா நீங்கள் எல்லோரும் உழைத்தீர்கள் என்றால், உழைச்சிங்கன்னா அப்படி. இஃப் வி ஒர்க்னா நாம் உழைச்சோன்னா, நாம் உழைத்தோம் என்றால். அடுத்தது, இஃப் தே ஒர்க்னா அவங்க உழைச்சாங்கன்னா, அல்லது அவர்கள் உழைத்தார்கள் என்றால். ஸோ இந்த ஃபிங்கரிங்லேயே இருக்கு, இஃப் ஐ ஒர்க், இஃப் யூ ஒர்க், இஃப் யூ ஒர்க், இஃப் வி ஒர்க், இஃப் தே ஒர்க். அடுத்தது ஹீ ஷீட் எழுத போகிறோம். இங்கே பாருங்க, இஃப் ஹீ ஒர்க்ஸ், அவன் உழைச்சானா, இவன் உழைச்சானா நல்ல மார்க் வாங்குவான். இஃப் ஹீ ஒர்க்ஸ் பெரியவருக்கு, அவர் உழைச்சார்னா நல்லா சம்பாதிப்பார். இஃப் ஹீ ஒர்க்ஸ் ஹார்ட் ஹீ வில் ஏர்ன் மோர். இஃப் ஷீ ஒர்க்ஸ், அவள் உழைத்தாள் என்றால், அவங்க அவள் உழைச்சானா பெரியவங்க அவங்க உழைச்சாங்கன்னா. இஃப் இட் ஒர்க்ஸ்னா அது வேலை செஞ்சால் பார்க்கலாம், சரிங்களா? டாக்ஸ் போட்டுக்கலாம், இஃப் ஹீ டாக்ஸ். இங்கிலீஷ், இஃப் ஹீ டாக்ஸ் இங்கிலீஷ் ஹீ வில் கெட் பிளேஸ்ட் இன் அ குட் கம்பெனி. இஃப் ஷீ டாக்ஸ் அதே மாதிரி, இஃப் இட்
ரொட்டேட்ஸ், இல்லது நாய்க்குட்டி இஃப் இட் பாக்ஸ், ஒரு வீட்டுக்கு முன்னாடி போட்டிருக்கு இல்லையா போர்டு போட்டிருக்கும், பிவேர் ஆஃப் டாக்ஸ், இஃப் இட் பாக்ஸ்னா அது குறைச்சிதுன்னா வராதிங்க, டோன்ட் கம் இன்சைட். ஸோ நம்ம செய்ய வேண்டியதில் இந்த வேர்ப் தான் பண்ணணும். இதெல்லாம் கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு வேர்ப் மாற்றிட்டு தாராளமாக பேசலாம். இஃப் ஹீ ப்ரஷஸ், காலையில் அந்த ப்ரஷ் வச்சு, இஃப் ஹீ ப்ரஷஸ், இஃப் ஷீ ப்ரஷஸ், சரிங்களா? அடுத்தது ப்ரே பண்ணுறது, எகெயின் ப்ரே, ப்ரேட், ப்ரேட், ப்ரேயிங், ப்ரேஸ். இஃப் ஐ ப்ரே, இஃப் யூ ப்ரே, இஃப் யூ ப்ரே, இஃப் வி ப்ரே, இஃப் தே ப்ரே, இஃப் ஹீ ப்ரேஸ், இஃப் ஷீ ப்ரேஸ், இஃப் இட் ப்ரேஸ், சரிங்களா? இதுக்கு என்ன பண்ணலாம்? இன்கேஸ் ஐ ப்ரே, இன்கேஸ் யூ ப்ரே, இன்கேஸ் யூ ப்ரே, இன்கேஸ் வி ப்ரே, இன்கேஸ் தே ப்ரே, இன்கேஸ் ஹி, அதாவது ஹீ ப்ரேஸ், இன்கேஸ் ஷீ ப்ரேஸ், இன்கேஸ் இந்த இட்டுக்கு வேறு ஏதோ வேர்ப் போட்டுக்கலாம். அதாவது இந்த வேர்பை மாத்திரம் அவ்வளோதான், இந்த கான்ஸ்டண்ட்டாக முன்னாடி இந்த கன்ஜக்ஷன் வச்சுக்கலாம் நம்ம. எகெயின் வி ரிப்பீட், இஃப் ப்ரொவைடட், இன்கேஸ், ஸோ தட். அதாவது இந்த ப்ரொவைடட் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் இதில் நிறையா வரும். ஒருத்தர் சொல்கிறார், பெரிய ஆஃபீஸர்கிட்ட ஒரு சபார்டினேட் சொல்கிறார், ஐ வில் ஒர்க் திஸ் சண்டே ப்ரொவைடட் ஐ ஆம் கிவன் ஹாலிடே ஆர் லீவ் ஆன் மண்டே. எனக்கு மண்டே அன்னைக்கு லீவ் கொடுத்தீங்கன்னா நான் சண்டே உழைக்கிறேன் அப்படின்றாரு. அது கொஞ்சம் பொலைட்டாக சொல்கிறதுக்கு ப்ரொவைடட் யூஸ் பண்ணலாம், சரிங்களா? அடுத்தது இந்த ஆஃப்டர், பிஃபோர், அதாவது ஒரு சொல்ற, நான் பேசினதுக்கப்புறம் நீங்கள் பேசுங்க இல்லையா, யூ டாக் ஆஃப்டர் ஐ டாக், சரிங்களா? அடுத்தது ஐ வோன்ட் டாக், நான் பேச மாட்டேன், ஆஃப்டர் யூ டாக், நீங்கள் பேசினதுக்கப்புறம். நான் பேச மாட்டேன்றது அந்த தமிழில் வர ரெண்டாவது வேர்ப், இங்கிலீஷில் முன்னாடி வந்துடும். ஸோ ஐ வோன்ட் டாக் ஆஃப்டர் யூ டாக்னா, நீங்கள் பேசினதுக்கப்புறம் நான் பேச மாட்டேன்.